குட் மார்னிங் பிள்ளையாரே, நாங்கள் இன்றைக்கு ஒருமை பன்மை சொற்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவதாக ஒருமையை பற்றி பார்ப்போம். ஒன்றை மட்டும் குறிப்பது, ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை, அல்லது ஒரு பொருளை குறிப்பது ஒருமை. ஒன்றை ஒன்றை மட்டும் அல்லது ஒரு பொருளை குறிப்பது ஒருமையாகும். தெரியும், ஒன்று பூ அண்டா ஒன்று பூ மாதிரி கல் ஒருமை. அதுதாக புத்தகம், நீங்கள் பயன்படுத்துகிற புத்தகத்தில் ஒன்று ஒருமை புத்தகம். அதுமாரி நாய், உறவுக்கு ஒரு நாயில் நாய் செய்யக்கூடிய ஒன்றை குறிப்பது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இந்த என்ன இருந்தாலும் ஒன்றை குறிப்பது ஒருமை. ஒன்றை குறிப்பது பொருளாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் ஒன்றை குறிப்பது ஒருமை. அது பூ, கல், புத்தகம், நாய். ரைட்டா? அடுத்ததாக ஒருமை விளங்கித்தான பிள்ளையார். அதாவது தன்மை இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பெண்மை. இரண்டு இருக்கும் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவற்றை நாங்கள் பெண்மையாக குறிப்போம். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பெண்மை. ரைட்டா? ஒருமை என்றால் ஒன்றை குறிப்பது, என்னென்றாலும் ஒன்று அல்லது ஒரு பொருள் என்ன இது என்றாலும் ஒன்றை குறிப்பது ஒருமை. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பெண்மை. சரியா பிள்ளைகள்? அப்போ இரண்டுக்கு மேற்பட்டதாக பூக்கள், கற்கள், புத்தகங்கள், நாய்கள், இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை நாங்கள் கூடுதலாக காணலாம் சேர்ந்து வரும். ஒருமைக்கு பூ சொன்ன நாங்கள், பெண்மைக்கு பூக்கள். ஒருமை கல் சொன்ன நாங்கள், பெண்மைக்கு கற்கள். ஒருமையில புத்தகம் சொன்ன நாங்கள், பெண்மையில புத்தகங்கள். ஒருமையில நாய், பெண்மையில நாய்கள். இரண்டுக்கும் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பெண்மை. ஒன்றை குறிப்பது ஒருமை. உள்ள விளங்கிச்சுதானே இப்போ உங்களுக்கு ஒருமை பெண்மை? உள்ளியல் ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு இரண்டும் இரண்டுக்கு மேற்பட்டவை பெண்மை. சரியா? இப்போ நாங்கள் கேட்ட மாதிரி அடுத்ததை பார்ப்போம். பரங்கட்ட வழியில் இப்போ ஒருமையில் பழம், ஒன்று பழம், அதுக்கு பெண்மையா பழங்கள். ஒருமையில் பழம், பெண்மையில் பழங்கள். சரியோ? அது உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கு. அடுத்ததாக தன்மையில் கிளிகள் அண்டி இருக்கு, அது நீங்கள் ஒருமையாக எழுத வேணும். ஒருமை சொல்ல எப்படி என்று, ஒருமையில் கிளி, ஒருமையில் கிளி தன்மையாக மாறும்போது கிளிகள். அதில் ஒருமையில் புத்தகம் இருக்கு, நீங்கள் தன்மையாக மாற்றும்போது இரண்டு பேரும் புத்தகங்கள். அப்படின்னு புத்தகங்கள். அடுத்ததாக தன்மை சொல்லில் இருக்குது முட்டைகள், எங்களது உரிமை சொல்லுக்கு எழுதப்படும். அப்படி முட்டை, ஒரு முட்டையை முட்டை என்றும், ரெண்டுக்கு மேற்பட்டதை முட்டைகள் என்று சொல்லுவோம். எழுத ஒருமையில நாய் இருக்கு,
தன்மையில அப்படி நாய்கள் எழுதுவோம். உரிமை நாய், தன்மையில நாய்கள். அடுத்ததா தன்மை சிலகுகளை மான்கள் இருக்கு. தன்மை சிலகுகளை மான்கள் இருக்கு. நீங்க உரிமைக்கு கீழே மான் எழுதணும். மான், மான்கள் எழுதணும். அதாக உரிமைக்கு கீழே குதிரை இருக்கு. நீங்க கண்மைக்கு கீழே எழுதிக்க குதிரைகள் எழுதணும். நகைச்சாவிடிகள் உரிமையில பழம், கர்ம பழங்கள், அடுத்தது கிளி, கிளிகள், அடுத்தது புத்தகம், புத்தகங்கள், உரிமையில முட்டை, முட்டைகள், நாய், நாய்கள், மான், மான்கள், குதிரை, குதிரைகள் வந்து கண்மைக்கு நீங்கள் எழுத வேண்டும். இதை நீங்கள் உங்களோட பயிற்சி கொப்பியில எழுதுங்கள். விளங்குச்சுதானே? ஒருமை தன்மையாக எழுதுறது உங்களுக்கு விளங்கிட்டு. அடுத்ததாக ஒருமை பன்மை சொற்களை வைத்து நீங்கள் வாக்கியம் எழுத வேணும். ஒருமை பன்மை சொற்களை வைத்து வாக்கியம் எழுதுவோம். முதலாவதாக இப்போ பழம், நீங்கள் வாக்கியம் அமைத்தால் பழம் வாங்கினேன். சரியா பிள்ளைகள்? நீங்கள் வாக்கியத்தை நீட்டியும் எழுதலாம், நான் பழம் வாங்கினேன் என்று எழுதலாம். சரியோ? ஒருமை, ஒருமை வாக்கியங்கள். அடுத்தது அதை கண்மையாக மாற்றும்போது பழங்கள், பழங்களுக்கு வாக்கியம் எழுதிக்க பழங்கள் வாங்கினேன் என்று பெறும். சரியா? பழம் வாங்கினேன். அடுத்ததாக பழங்கள் வாங்கினேன். சரியா பிள்ளைகள்? அடுத்த வாக்கியம் புத்தகம். புத்தகம் அந்த சொல்ல வச்சு நீங்க வாக்கியம் வைக்கும்போது நான் புத்தகம் வாசித்தேன். நான் புத்தகம் வாசித்தேன். சரியோ? அந்த புத்தகங்களுக்கு வாக்கியம் வைக்கும்போது நாங்கள் புத்தகங்கள் வாசித்தோம். சரியா? நான் என்னும் போது ஒருமை வாசித்தேன், நாங்கள் என்னும் போது கண்மையில வேற வாசித்தோம். சரியா? நாங்கள வாசித்தோம். சரியா? அதே போல நீங்கள் மிச்சம் எழுதியிருக்கு சொற்கள், அதுக்கு நீங்கள் வாக்கியங்கள் அமைத்து எழுத வேண்டும். அதில் முதலாவதாக குதிரை இருக்கு. குதிரை ஒருமைக்கு வாக்கியம் எப்படி எழுதலாம்? குதிரை வேகமாக ஓடியது. குதிரைக்கு ஒருமைக்கு வாக்கியம் எழுதினா குதிரை வேகமாக ஓடியது என்று எழுதலாம். அதுபோல தன்மை வாக்கியமாக எழுதும்போது குதிரைகள் வேகமாக ஓடின என்று எழுதணும். கணக்கு இருக்கும்போது குதிரைகள் வேகமாக ஓடி எழுதணும். சரியோ? அதே போல கிளி போட்டு, கிளி என்ன தனியா வந்தா ஒரு கிளி, கிளி வானில் பறந்தது. கிளி வானில் பறந்தது அல்லது கிளி பறந்தது. கிளிகள் என்ன சொல்லும்போது என்ன சொல்லலாம்? கிளிகள் வானில் பறந்தன. அதாவது கிளிகள் பறந்தன கண்மை ரெண்டுக்கு மேற்பட்டவர் என்பது பறந்தன, கிளிகள் பறந்தன. விளங்கியவில்லைகள்? ஒருமை சொற்களையும் வைத்து வாக்கியம் அமைகிறது, பன்மை சொற்களையும் வைத்து வாக்கியம் அமைக்கிறது. ஒருமையை ஒன்றை குறிக்கும் பழம் வாங்கினேன், பன்மைக்கு பழங்கள் வாங்கினேன். அது மாதிரி புத்தகத்துக்கு நான் புத்தகம் வாசித்தேன்,
தன்மையா வரும்போது நாங்கள் நீங்கள் நாங்கள் புத்தகம் வாசித்தோம். இதே போல நீங்கள் இனிய சொற்களுக்கு உரிமைக்கேற்ற வாக்கியமும் கண்மைக்கேற்ற வாக்கியங்களையும் எழுதிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த கட்டமிட்ட இடங்களுக்கு பொருத்தமான ஒருமை சொற்களுக்கு ஏற்ற கண்மை சொற்களை ஆக்கி எழுதுங்கோ. ஒருமை கண்மை சொற்களை எழுதி வாக்கியங்கள் ஆக்கவும். கட்டமிடப்பட்ட இடங்களில் பொருத்தமான ஒருமை பன்மை சொற்களை எழுதி வாக்கியங்கள் ஆக்குங்கள். சரியா? முதலாவதாக மான் வேகமாக ஓடியது. மான் வேகமாக ஓடியது. சரியா? இது ஒருமை வாக்கியம். ஒருமான வழியா ஓடியது. நாங்கள் பன்மையாக மாற்றும் போது மான்கள், மான்கள் வேகமாக ஓடின. சரியா? அப்படியே பன்மை விரைவு ஓடின என்று பெரும். மான்கள் வேகமாக ஓடின. அதேபோல் அடுத்ததாக விமானம் வானில் பறந்தது. விமானம் வானில் பறந்தது. உண்டு ஒருமை பறந்தது. சரி, பன்மையாக எழுதும்போது விமானம், விமானங்கள் வானில் பறந்தன. பன்மையாக மாற்றும்போது விமானங்கள் வானில் பறந்தன என்று வரும். சரி, அவ்வளோ. உண்டு விமானம் பன்மையா மாற்றும்போது விமானங்கள் வானில் பறந்தன. அதேபோல் அடுத்தது பென்சில் வாங்கினேன். பன்மையாக மாற்றும்போது பென்சில்கள் வாங்கினோம். சரியா? பென்சில் வாங்கினேன், பென்சில்கள் வாங்கினோம். சரியா? இப்போ உரிமையின் கேட்ட மாதிரி நாங்கள் பன்மை சொற்களை பின்னால் மாறுபடும். ஒன்று ஓடியதாக வரும், கணக்க ஓடினாவாக வரும். மான்புகம் ஓடியது, மான்கள் முகமாக ஓடின. விமானம் வானில் பறந்தது, விமானங்கள் வானில் பறந்தன. பென்சில் வாங்கினேன், பென்சில்கள் வாங்கினோம் என்று வரும். இலங்கையவர்கள் உரிமையை பெண்மை ஆக்கிறார். உரிமைக்கு ஒன்று, பன்மை ரெண்டுக்கு மேற்பட்டது. அதே மாதிரி நாய் குறைத்தது. தனியே ஒரு நாய் குறைத்தது. பன்மையாக மாற்றும் போது நாய்கள் குறைத்தன. நாய் குறைத்தது, நாய்கள் குறைத்தன. அடுத்ததாக நான் வாசித்தேன். தனிய நான் என்றது ஒரு ஆள். நான் வாசித்தேன் பன்மையாக மாற்றும் போது நாங்கள் வாசித்தோம். நாங்கள் வாசித்தோம். பெருமை வாக்கியத்தை பன்மை வாக்கியமாக மாற்றி எழுதவும். பிரதிஜானே உங்களுக்கு அடுத்ததாக ஒருமை வாக்கியங்களை கண்மை வாக்கியங்களாக மாற்றி ஃபுல்லாக நீங்கள் எழுதவும். முதல் ஒரு சொல் மட்டும் இப்பொழுது ஃபுல்லாக நீங்கள் வாக்கியத்தை எழுத வேணும். ஒருமை நாய் குறைத்தது. சரியா? நாய் குறைத்தது. அடுத்த பன்மை வாக்கியமாக நாங்கள் மாற்றும்போது நாய்கள் குறைத்தன. நாய் குறைத்தது ஒருமை வாக்கியம். பன்மையாக மாற்றும்போது நாய்கள் குறைத்தன. அடுத்ததாக பானை உடைந்தது. பானை என்றது ஒருமை. பானை உடைந்தது. உங்கள் பன்மைக்கு மாற்றும்போது பானைகள் உடைந்தன. ஒருமை பானை என்ற உரிமை. ஒன்று பானை உடைந்தது. இந்த பன்மையாக மாற்றும்போது பானைகள் உடைந்தது, உடைந்தன. சரியா? அப்படி பானை உடைந்தது, பானைகள் உடைந்தன. அதாக மாலை கட்டினேன். மாலை கட்டினேன். அதாக மாலைகள் கட்டினோம். மாலை கட்டினேன், மாலைகள் கட்டினோம் என்று வேறு. சரியா? மாலைகள்
கட்டினோம் விளங்கிட்டவங்களுக்கு உரிமையை ஒன்றை குறிக்கிறது உரிமை ரெண்டுக்கும் மேற்பட்டது பன்மை ஒன்று நாய் குறைத்தது பன்மையாக நாய்கள் குறைத்தன பானை உடைந்தது பானைகள் உடைந்தன மாலை கட்டினேன் மாலைகள் கட்டினோம் விளங்கிட்ட பயிற்சி கப்பியல் குறிப்பாக தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் சேவல் கூவியது சேவல்கள் கூவின ஒரு சேவல் கூவியது பெண்மையாக மாற்றும் போது சேவல்கள் கூவின குத்திரை வாங்கினேன் பெண்மைக்கு மாற்றும் போது முத்திரைகள் வாங்கினோம் முத்திரை வாங்கினேன் முத்திரைகள் வாங்கினோம் அதாவது கடிதம் அனுப்பினேன் அதாவது கடிதங்கள் அனுப்பினோம் ஒரு ஆள் செய்யக்க நீன் செய்யக்க நோ முத்திரை வாங்கினேன் முத்திரைகள் வாங்கினோம் கடிதம் அனுப்பினேன் கடிதங்கள் அனுப்பினோம் தெரியாமல் ஒன்றை குறிப்பது ஒருமையாகவும் இரண்டுக்கு மேற்பட்டவை இரண்டும் இரண்டுக்கு மேற்பட்டவை பெண்மையாக பெற நீங்கள் வாக்கியங்கள் அமைக்க வேண்டும் ஒன்றை குறிப்பது ஒருமையாகவும் இரண்டு இரண்டுக்கு மேற்பட்டது தன்மையாகவும் வரும் அதை நாங்கள் வாக்கியத்தில் வைத்து அமைக்கும் போது சேவல் உண்டா சேவல் கூவியது பன்மைக்கு வரும்போது சேவல்கள் கூடுதலான சொற்களுக்கு காண உள்ளன பன்மைக்கு வரும் சேவல்கள் கூவினாங்க முத்திரைகள் வாங்கினேன் முத்திரைகள் வாங்கினோம் அதே மாதிரி கடிதங்கள் அனுப்பினோம் உரிமை பன்மை உங்களுக்கு வழங்கி இருக்கும் அப்ப நீங்கள் இதை கட்சி கொப்பிகளில் ஒழுங்காக தெளிவாக உறுப்பமைய எழுதி கொள்ளுங்க